கன்னி தீவில் நாடக காதல். இளவரசி குளித்து விட்டு மேலே வந்தாள். வந்ததும் அருகில் இருக்கும் காதலனிடம், ஓ கன்னி தீவா? ஆமாப்பா. ஸ்கிரிப்ட் ரெடி பண்றீங்க? கன்னி தீவு. ஆமா, மடிச்சு அந்த முகம் வைங்க. புலவு ஏதாவது கம்யூனிட்டில கட்ட வரத்துல சொல்ல போறீங்க. அப்புறம் இன்டர்வியூல போய் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இப்போ யாரும் சாதி பார்க்குறா? எல்லாம் ஒன்றா தானே இருக்கிறாங்க. இந்த கிளாஸ் ரூமில் ஒன்றா இருக்கிறாங்க, பஸ்ஸில் ஒன்றா போகிறாங்க, கோயிலில் ஒன்றா இருக்கிறாங்க, வந்து ஒயின் ஷாப்பில் கூட ஒன்றா தானே தண்ணி அடிக்கிறாங்க. அதனால எல்லாம் சமம். எல்லாம் ஒன்று தான். இல்லை, யாரு யாருங்க இப்பெல்லாம் சாதி பார்க்குறாங்க? அவ்வளோ தானே, எல்லாம் ஒன்றா தானே இருக்கிறோம். எல்லாத்துலையும் அங்கங்கெல்லாம் ஒன்றா இருக்காங்க. அதனால ஆமாம், அவ்வளோதான். சுடுகாட்டில் ஒன்றா புதைக்க விட்றாங்களா? இதெல்லாம் ஒன்னாயிட்டாங்கன்னா ஊரும் சரி, ஒன்னாக்கலாம. எதுக்கு ஊரு சேரின்னு தனியா இருக்கு? தம்பி என்ன முட்டாள? ஊருக்குள்ள போனாக்கா அக்ரகாரம் ஊருன்னு தனியா இருக்குல்ல? முட்டாள்தனமா பேச்சு பேசாதீங்க. இப்ப வந்து ஊரு, இப்ப வீடுனா ஊர்ல வீடெல்லாம் ஒன்னா இருக்குது. எல்லாரும் வீடு தனித்தனியா இருக்குது. வீடு தனித்தனியா இருக்கு. முண்டா பைத்தியகாரம் முண்டா. வீடு தனித்தனியா இருக்கு. இப்ப இந்த வீட்டுல உள்ளவன் காசு இருக்கு, அந்த வீட்டுல உள்ளவன் வித்தானாக்கா இவன் அந்த வீட வாங்க முடியும், அப்படித்தானே? கரெக்டா? இப்ப இந்த வீட்டுல உள்ளவன் வீடு விக்கிறான்னு வை, ஒரு பட்டியல் சமூக மக்கள் வாழ்ற தெருவுல இருந்து இந்த இடைநிலை சாதி மக்கள் வாழ்ற ஏரியாவில் வீடு வந்து விற்கிறாங்கனாக்கா, அவங்க வந்து இங்கே வீடு வாங்கினாக்கா வீடை விற்க விட்டுருவீங்களா? அக்ரஹாரத்துக்குள்ளே வாங்க முடியுமா? அக்ரஹாரமே இப்போ இல்லையா? ஏன் இல்லை? பாட்டில் தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அக்ரஹாரத்தில் வந்து இடத்த கொடுக்காதீங்க அப்படின்னு மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க? தவறி விழுந்த பணங்கொட்டை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்ன பொறி உருண்ட மூஞ்சி ஆள் பாக்குறதுக்கு பொறி உருண்ட மாதிரி இருந்தாலும் திருசத்தாய பேசுறான். ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு. எப்படி இது இதான் எப்படி இப்ப இந்த அன்னை காளிகாம்பாள் படம் அந்த ஷூட்டிங் முடிஞ்சதா அப்படியே காஸ்டியூம்ல வாங்கிட்டு வந்துடுறது? இப்ப அதுக்கப்புறம் இந்த கும்கில கூட இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் யூஸ் பண்ணல. அது காஸ்டியூம் இல்லைன்னு சொல்லிவிட்டேன். என்னது இது வந்து இதில் எடுத்ததுப்பா? ரெடிமேட் ஷோரூம் எடுத்ததுப்பா? இப்போ ரெடிமேட் ஷோரூமில் போயிட்டு எப்படி எடுப்பீங்கல்ல? எனக்கு சந்தேகத்தை கேட்குறேன். போயிட்டு ஏங்க அந்த அந்த ரெண்டு போர்வை எடுங்க, எடுங்க அதை அப்படியே ஒன்றா நெல்லு முட்டை பெருசா டீன் படுதா போட்டு முடியும் அந்த படுதா வாங்கிட்டு வந்து பட்டன் வச்சு தச்சிருதா? இல்ல இப்ப தெரிஞ்சிருந்தா கேக்குறேன்ப்பா. மக்களே, பாடி ஷேமிங் பண்றது தவறு தான், மாட்டுக்கிறது இல்ல. ஆனால் இந்த மாதிரி பீஸுங்களும் தாராளமாக பண்ணலாம். என்ன சொல்கிறீங்க? கேரக்டர் இருந்தாக்க உன்ட்ட கேரக்டர் சமயம் பண்ணலாம். உங்ககிட்ட தான் அந்த மண்ணாங்கிட்ட இல்லையே ஐயா. அப்போ என்ன இருக்கோ அதை வச்சு தானே பண்ண முடியும். உங்ககிட்ட நான் என் தெரியுமா தர்க்க ரீதியான கேள்வியில் முன் வைக்கல, அதுக்குன்னா அறிவு வேணும். இன்டெலிஜுவல் படிக்கிறேன். விளையாடுறியா? அதனாலதான் பின்னாடி வழியா யோசிக்கிறீங்களோ? படிச்சிருக்கீங்க? ஆமா ஆமா ஆமா. அதுல என்ன ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்க? ஆமா. இப்போ அதான், இப்போ சாதியே இல்லை, எல்லாம் ஒழிச்சாச்சு, அதெல்லாம் விடுங்க அப்படின்னாக்கா, அப்புறம் என்ன மானாவுக்கு நாடக காதல் அப்படிங்கிற விஷயத்தை நீ படம் எடுத்த? இப்போ நீ படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. நீ உண்மையிலேயே வந்து இல்லைங்க, எங்கள் நான் சார்ந்த ஜாதிங்கிறது ஒடுக்கப்பட்ட ஜாதி தான் அப்படினாங்க. ஆமாம், ஒடுக்கப்பட்ட ஜாதி தான், மாற்றுக்கிறது இல்லை. இப்போ அந்த ஜாதி ஒரு இடஒதுக்கீட்டுக்கான ரிசர்வேஷனுக்கான மிகப்பெரிய போராட்டம். அத்தனை பேர் அடுத்த கதை அதுதான். ஆமா, அடுத்த கதை அதுதான். எது நீ நீ என்னத்தை கிளிக்கிறேன்னு நான் பார்க்குறேன் வா. இடஒதுக்கீடு உனக்கு நீயே முதல்ல இடஒதுக்கீடு எதிராக பேசிட்டு தெரியும் நாயி. நீ இடஒதுக்கீடு வேணாலும் பேசிட்டு தெரியும் நாயி. நீ இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசுகிற எச்ராஜா கூட ஒன்னா உட்காந்து போட்டோ எடுத்த நாயி தான. நீ அது வேற, அது வேற, இது வேற. பரதேசி ரிசர்வேஷனுக்காக போராடி 20-20க்கும் மேற்பட்ட நபர்கள் சுட்டு கொன்னது இந்த அரசு. யார்? எம்ஜிஆர் தலைமையிலான அரசு. எம்ஜிஆர் தலைமையிலான சுட்டு கொன்னுச்சு. 20 பேர் மட்டும் அவர்கள் உசுர கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷனுக்கு.
எம்பிசி ரிசர்வேஷனுக்கு. அப்ப அந்த சமூகத்துல இருந்து வந்துட்டு நீ அந்த வரலாறு எடுக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்ல. என்னத்த புடுங்க போறாங்க. ஆதரவா நான் சொல்ல, இந்த பொறி உருண்டைக்கு நீ எவ்வளவுதான் பேசினாலும் புரியாது. இந்த பொறி உருண்டை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்கிறங்கிற பேரும் நேரத்தை தயவு செஞ்சு வீணாக்காதீங்க. ஒன்றிய அரசுடைய வேலை வாய்ப்புகள்ல மற்ற விஷயங்கள கிடையாது. எப்படி எல்லார மாதிரியும் சோறு தான் திம்பிங்களா இல்ல? இல்ல, நான் கால் இட்லி மதியத்துக்கு சோறு, நைட்டுக்கு வந்து நார்மல் ஃபுட் தான் சாப்பிடுறீங்க இப்ப? ஆமா ஆமா, அந்த மாதிரிதான். எப்படி உப்பு அந்த வெள்ளை கலர்ல இருக்கும்ல? ஆமா, அது வீட்டுல வாங்குறாங்களா? தெரியல, நான் பாக்குறது இல்லைங்க. இந்த ஃபுட்ல இருக்காது, அது எதுவும் அது தெரியல. கம்மியா தான் நினைக்கிறேன், கொஞ்சம் கம்மியா, அரை உப்பு அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். அப்புறம் எப்படி இப்ப எங்களை மாதிரி நீங்க வாயில தான் சாப்பிடுங்களா இல்ல பின்னாடி வழியா வர்றதும்? முன்னாடி வழியாதான். விலங்குகள்லாம் ஏத்துறதுங்க தடை, அதுல மனிதர் இந்த குரங்கெல்லாம் கடத்திட்டு போகல, அதை மாட்டிப்பாங்க, எடுத்துட்டு போட்டது. இப்ப எப்படி நீங்கெல்லாம் எப்படி அது பிளைட் பயணங்கள்லாம் இதுல எப்படி போவோம் ஏத்துவாங்க? சாதாரண பரவாயில்ல, பரவாயில்ல. அந்த அளவுக்கு எம்பிசி வந்து அதெல்லாம் படம் எடுக்க வேணாம். ஆமா ஆமா ஆமா. அப்போ இந்த ஓபிசி அதெல்லாம் ஓபிசிக்கும் எம்பிசிக்கும் சம்மந்தமே கிடையாது. அதான் முழுமையாக மறுக்கிறேன். எம்பிசி அதெல்லாம் நான் எம்பிசி எம்பிசி அதெல்லாம் படம் எடுப்பேன். ஓபிசி யாருக்குறோ அவங்களும் ஓபிசி படம் எடுத்துக்கிட்டோம். சரி, எப்படி இது உன்னை அப்போ எப்படி மசாலாவில் முக்கி எண்ணெயில் போட்டு எடுப்பாங்களா இல்லை அப்படியே? உருளைக்கிழங்கு போண்டா அதெல்லாம் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். அஞ்சு சாப்பிடுவோம் டெய்லி. அஞ்சஞ்சு சாப்பிட்ருக்கோம். நல்ல விஷயம், நல்ல விஷயம், நல்லா சாப்பிடுங்க. கண்ணித்தீவை தொடர்ந்து போடுங்க. உங்களுடைய சேவை இந்த மக்களுக்கு தேவை. இவ்வளோ பெரிய முட்டா பீஸை தான் நீங்கள்லாம், ஐயோ என் குளத்துலேருந்து ஒருத்தன் வந்துட்டான்னா குலப்பிரமையை காப்பாத்த, இந்த முண்டா, இந்த முண்டத்துக்கு ஓபிசி என்ன எம்பிசி என்ன கஞ்சா மட்டும். அடுத்து ஒரு கதை வச்சிருக்கிறேன், இந்த ஒரு கதை ஒன்று கஞ்சா விஷயமா ஒரு கதை வச்சிருக்கிறேன். நாடக காதல் மாதிரி ஒரு சீரியல் காதல் வச்சிருக்கேன், ஒரு ட்ராமா காதல் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. போறது பொங்கல் எப்படின்னா மூணு நாள் வருதா, சனியா இருந்தா அஞ்சு நாள் ஆயிடும். ஒட்டு மொத்தமா கிளம்பி போயிடுவாங்களா? ரொம்ப கஷ்டங்க, டிக்கெட்டே கிடைக்காது. போராட்டம் பெரிய ரொம்ப கஷ்டங்க. பஸ் போனா 1000 ரூபாய்ம்பாங்க, 1500 ரூபா, 2000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ட்ரெயின்ல டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குதுங்க. ரிசர்வேஷன் போராட்டம் பெரும் போராட்டமா இருக்குது. ஆமா, அப்புறம் ஒரு தீர்வு வந்தே ஆகணுங்க. அதுக்கு ஒரு படம் எடுத்துருங்க, நாடக ரிசர்வேஷன் ஒரு படம் எடுப்பாங்க. ட்ரெயின் அதுக்கு வந்து ரிசர்வேஷன் பண்றதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு எளிமையான ஒரு முறையை வந்து இந்த அரசு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு படம் எடுக்க போறோம். அதான் எதுவுமே வேலை பார்க்காம ரிசர்வேஷன் வீட்டுக்கு வந்து வரணும். ரிசர்வேஷன் வந்து அப்படிதான் இருக்கணும். கஷ்டப்படாம உங்களுக்கு ரிசர்வேஷன் வர்றதுக்கு 100 வழி இருக்கு. என்ன இது சொல்லுங்க, நீங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க 10%ல நீங்க பிறந்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க எந்த போராட்டமும் நீங்க செய்ய வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிசர்வேஷன் உங்களுக்கு.
அது ஆப்புதான். அது இந்த 10%ங்கிறது ஆப்புதான். அந்த ஆப்பு சொல்லுங்க, பட் அதை டவுன்லோட் பண்ண முடியாது, அதை ரிசர்வேஷன் பண்ண முடியாது, பார்த்துருவோம். அந்த ஆப்பு உங்களுக்கு சொன்னா புரியாது. ஆமா, ஏன்னா நீங்க இப்ப உட்காந்துருக்கிறது அந்த ஆப்புல தான், அதனால அது இப்ப உங்களுக்கு சொன்னா இல்ல சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல ரிசர்வ் பண்றது. ஆமா ஆமா, ரிசர்வேஷன்ங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு தான் தெரியாது அது. நீங்களா ஒரு பணக்கார டூ புள்ளியோ ரிசர்வேஷன் மாபெரும் தற்கொலை முண்டங்களை இப்ப இந்த பிரதேசங்களை தான் என்ன பண்றீங்க, இந்த மாதிரி பிரதேசங்கள் நம்பிதான் ஏதோ எங்க குளத்துல இருந்து ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னு நீங்க முக்கி முக்கி ப்ரமோட் பண்ணுறது இந்த மாதிரி பிரதேசிகள் தான். இது ரிசர்வேஷன் இல்லைன்னு தெரியாது, ரிசர்வேஷன் எதிராக பேசிகிட்டு இருக்கோம். ஓபிசி ரிசர்வேஷனை கட் பண்ண எச்ராஜன் கூட போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவரை ஏதோ பெரிய ப்ரமோட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் அவர் கூட சுற்றிக்கிட்டு ஒரு சங்கியா முழு சங்கியா, அதாவது சுய லாபத்துக்காக இந்த மாதிரி பேத்தனமாக ஏதாவது வெளியில் ஜாதி பேரை பயன்படுத்துறதுங்கிறது சுய லாபத்துக்காக மட்டுமே தான் பயன்படுத்துவாங்க. அந்த ஜாதியினுடைய அந்த ஜாதியில் நடந்த ரிசர்வேஷனுக்கான போராட்டம் எத்தனை பேர் செத்துருக்காங்க, அது எவ்வளோ பெரிய வரலாறு, அதை முன்னாடி கொண்டு வந்து சொல்கிறதோ அல்லது அந்த சமூகம் எப்படி இந்த சமூகத்தில் கஷ்டப்பட்டேன் இல்லை இங்கே அது வேற ஒன்று. நீங்கள் படிங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், இந்த வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக அதுவா இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த முட்டை போண்டாக்களுக்கு இந்த சொல்லிருக்கு ஒரு நாலு போண்டா சொல்லியிருக்கேன், வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி தேங்காய் சட்னிங்களா? உப்பு வேண்டாம்ல, உப்பு உங்களுக்கு தேவைக்கு. ஓகே, அப்போ இருக்கு உப்பு வேண்டாம். அதனால் இந்த பீஸ் என்ன ஒதுங்கி இருப்பது நல்லது, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் சமக்காக போகுது, சிக்கிச்சு போ. இந்து நன்றி கிறிஸ்துவ பா சாப்பிடுங்க, உடம்ப பாத்துக்கங்க, வாங்க வர வர உடம்ப அழைச்சிட்டே போயிருக்கோம். உங்கள் பாதி ஒரு அஞ்சு பூரி செட்டு கட்டிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படி அவ்வளோ அதான் சொல்லிடுவோம். அது சொல்லிடுறாங்க.